ஓம் சைராம், ஜெய் சைராம். இனன்வின் பிரியமே, பலர் நான் தீவிரமான சாய் பக்தர் என்று தங்களை பெருமையாக சொல்லிக்கொள்வார்கள். ஆனால் கஷ்டம் என வந்துவிட்டால் உடைந்து போய் புலம்புவார்கள். நான் எப்படி வாழ்க்கையை நடத்தப் போகின்றேன்? எல்லாம் கைவிட்டு போய்விட்டது, இருந்த வேலையும் போனது, வாழ்வாதாரம் போய்விட்டது என்றெல்லாம் கண்ணீருடன் உருண்டு புரண்டு அழுது கொண்டு சாய் சோதிக்கிறார் என்றோ கைவிட்டு விட்டார் என்றோ கலங்குவார்கள். உண்மை என்னவெனில், சாய் ஒருபோதும் நம்மை கைவிடாதவர். அவர் ஜென்ம ஜென்மமாய் நம்முடன் தொடர்ந்து வருகிற குரு, நமக்கெல்லாம் தாயானவர். இப்படித்தான் நமக்கு வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் ஒரு புதிய விஷயத்திற்கு நம்மை அழைத்து செல்லும். நாம் முகத்தை கழுவி நம்மை சுத்தப்படுத்துவதைப் போல இப்போதுள்ள நிலையை மேம்படுத்துவதற்காக, பழைய விஷயத்தை மாற்றுவதற்காக, புதிதாக பொலிவாக தோன்றுவதற்காக நமது பழையதை மாற்றுகிறதால் ஏற்படுகிற கனநேர துன்பமே கஷ்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கஷ்டம் வரும்போது நமக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது, இனி நன்றாக இருப்போம் என நம்பிக்கை கொள்ள வேண்டும். மனதில் ஏதேதோ கோரிக்கைகளை வைத்து கொண்டு என்னை ஆராதிக்கிறாய். அந்த கோரிக்கைகளின் நன்மை தீமை உனக்கு தெரியாது. நிறைவேற வேண்டும் என்ற ஆவல் மட்டுமே உன்னிடம் இருக்கிறது. உனக்கு நன்மை பயக்கும் கோரிக்கைகளை மட்டுமே நான் நிறைவேற்றி தருவேன். நீ கேட்ட கேள்விக்கு பதில் கூறத்தான் நான் இப்போது வந்திருக்கின்றேன். ஒன்றை மட்டும் நினைவில் கொள், நீ என்னை அன்புடன் அழைக்கும் போது நான் எப்படி உன் முன் தோன்றுவேன் என்று ஏற்கனவே உனக்கு நான் உறுதி செய்திருக்கின்றேன். அதை நிறைவேற்றுவதற்காகவே நான் இப்போது வந்திருக்கின்றேன். நீ கேட்ட கேள்விகள் அனைத்தும் எனக்கு தெரியும். நீ சொல்லிதான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா என்ன? அனைத்தும் உனக்கு சாதகமாக முடியும் என்று நான் வாக்குறுதி தருகிறேன். என்மேல் நம்பிக்கை கொள். எவ்வளவு பெரிய வீடாக இருந்தாலும் கதவு சிறியதுதான். எவ்வளவு பெரிய கதவாக இருந்தாலும் பூட்டு சிறியதுதான். எவ்வளவு பெரிய பூட்டாக இருந்தாலும் சாவி சிறியதாகத்தான் இருக்கும். இவ்வளவு சிறிய சாவியை வைத்து அவ்வளவு பெரிய வீட்டை திறந்து செல்கின்றோம் அல்லவா? வாழ்க்கையும் இதே போலத்தான். நமக்கு வரும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதன் தீர்வுக்கு ஒரு சிறிய மாற்றமோ சிறிய தீர்மானமோ போதும். அதுவே அத்தனை பிரச்சனையையும் தீர்க்கும் சாவியாக அமைந்துவிடும். சாவி இல்லாத பூட்டை மனிதன் உருவாக்குவது இல்லை. தீர்வு இல்லாத பிரச்சனைகளை நான் ஒருபோதும் உனக்கு அனுமதிப்பது இல்லை. நாம் நினைத்து கொண்டு இருக்கின்றோம் நமக்கு மட்டும்தான் இவ்வளவு சோதனைகள் என்று. கொஞ்சம் திரும்பி பார்த்தால் உனக்கே புரிய வரும். மற்ற மனிதர்களும் நம்மை போன்றோ நம்மை விட அதிகமாகவோ சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்று. இறைவனுக்கு நன்றி செலுத்து. உன்னால் சமாளிக்க முடியாத கடினமான சூழ்நிலையிலோ அல்லது ஒரு பிரச்சனையிலோ நீ சிக்கி இருக்கும் போதெல்லாம் அதை என்னிடம் விட்டுவிட்டு உன் அனைத்து கஷ்டங்களையும் என் பாதத்தில் சமர்ப்பித்துவிட்டு நீ உன் கடமைகளில் கவனத்தை செலுத்து. முட்கள் நிறைந்த பாதையை பூக்கள் நிறைந்த பாதையாக நான் மாற்றுவேன். வழிகள் நிறைந்த உன் வாழ்க்கையில் வழிகள் பல காட்டுவேன். இனி நீ இரவில் அழுக தேவையில்லை. சில நாட்கள் மட்டும் காத்திரு. நான் நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டும். தொடர்ந்து என் நாமத்தையும் என் கதைகளை மட்டும் கேட்டு வா.